சுதந்திர தின கோவை விமான நிலையத்தில் பயணிகள் மற்றும் கட்சியினருக்கு தேசியக் கொடி வழங்கிய பாஜக வெளிநாடு மற்றும் அண்டை மாநில தமிழ் வளர்ச்சி பிரிவு மாநில தலைவி காயத்ரி ரகுராம் இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினம் அனைவராலும் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் அனைவரும் அவரவர்கள் வீட்டில் தேசியக் கொடி ஏற்றி கொண்டாட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் தமிழக பாஜகவினர் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினத்தை கொண்டாடும் விதமாக மக்களை நேரடியாக சந்தித்து தேசிய கொடிகளை வழங்கி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கோவை வந்த பாஜகவின் வெளிநாடு மற்றும் அண்டை மாநில தமிழ் வளர்ச்சி பிரிவு மாநில தலைவி காயத்ரி ரகுராம் பயணிகள் மற்றும் கட்சியினருக்கு தேசிய கொடியினை வழங்கினார் திருப்பூர் நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்ள சென்னையிலிருந்து கோவை விமான நிலையம் வந்தடைந்தார் பாஜகவின் வெளிநாடு மற்றும் அண்டை மாநில தமிழ் வளர்ச்சி பிரிவு மாநில தலைவி காயத்ரி ரகுராம் விமான நிலையம் வந்த அவருக்கு பாஜகவினர் உற்சாகமாக மலர் கொத்து கொடுத்து வரவேற்பு அளித்தனர் இதனையடுத்து விமான நிலையத்தில் இருந்த பயணிகள் மற்றும் கட்சியினருக்கு இந்திய நாட்டின் மூவர்ண தேசிய குடியினை வழங்கினார் வெளிநாடு மற்றும் அண்டை மாநில தமிழ் வளர்ச்சி பிரிவின் மாநில செயலாளர் சுரா முரளி மாவட்ட தலைவர் துளசி மாவட்ட துணை தலைவர் ராஜ்மோகன் சந்திரசேகர் பாஜக சிறுபான்மையினர் பிரிவு கணபதி ஜான்சன் மாவட்ட செயலாளர் முருகேஷ் சுந்தராபுரம் வசந்தகுமார் பீளமேடு ஜெயமுருகன் காந்திபுரம் பாபு கணபதி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர்